ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஷுவாஜி டாப் 10 ஃபேக்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனல். ஓகே விவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் நாடை பற்றி 10 அமேசிங்கான அன்னோன் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி, யாரெல்லாம் நம்ம ஐஷுவாஜி டாப் 10 ஃபேக்ட்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபேக்ட் நம்பர் 1, ஜெர்மனியில் மொத்தமாக 81 மில்லியன் மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஜெர்மனியில் 1/3 ஃபாரஸ்ட், அதாவது காடுகளாகவும், உட்லேண்ட் வனப்பகுதிகளாகவும் கவர் ஆயிருக்கு. ஃபேக்ட் நம்பர் 2, ஜெர்மனியில் 65% ஹைவேஸாக தான் இருக்குது, அதாவது 65% நெடுஞ்சாலைகளாக தான் இருக்குது. இந்த லெவலுக்கு தான் ஸ்பீடாக போகணும், இந்த லெவலுக்கு தான் ஃபாஸ்ட்டாக போகணும், ஸ்லோவாக போகணும் அப்படின்லாம் கிடையாது. இதுக்கு வந்துட்டு ஒரு லிமிட்டே இல்லைங்க. ஃபேக்ட் நம்பர் 3, எல்லாருக்கும் ஜெர்மனியில் யூனிவர்சிட்டி பார்த்திங்கன்னா ஃப்ரீ. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஜெர்மனியில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2100 அரண்மனைகள் அங்கே இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 4, உலகத்திலேயே மிகப்பெரிய கார் ப்ரொடியூசர், அதாவது கார் உற்பத்தியாளர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியும் ஒன்று. ஃபேக்ட் நம்பர் 5, முதன் முதலாக பிரிண்ட் பண்ண புக்கில் ஜெர்மன் மொழி தான் அதில் இருந்திருக்கு. ஃபேக்ட் நம்பர் 6, வேர்ல்ட்லேயே உலகம் முழுசாக பரவலாக கற்பிக்கப்படுற மொழியில் ஜெர்மன் மொழி 3வது இடத்துல இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 7, ஜெர்மனியில் 300 வகையான ரொட்டிகள், அதாவது பிரெட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 8, ஜெர்மனியில் ஏதாச்சும் ஜெயில் இருந்துச்சுன்னா, அந்த ஜெயிலில் அந்த சிறையில் இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுற எந்த கைதிகளுக்கும் வந்துட்டு தண்டனைகளே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபேக்ட் நம்பர் 9, ஜெர்மனியில் 1000 வகையான சாசேஜ்கள் இருக்குது. ஃபேக்ட் நம்பர் 10, முதல் முதலாக மேகசின் ஜெர்மனியில் 1663 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் 10 ஃபேக்ட்ஸ் ஜெர்மனியை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.